நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டிங்கன்னா கூட வண்டி வந்து பவர் கொஞ்சம் அள்ளி தெரிப்பாப்பில் சவுண்டு கேட்குதா வண்டி வந்து. கியர் பாக்ஸ் வந்து ஸ்போர்ட் மோடும் இல்லையே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம், டிரைவில் இதுவும் போட்டு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. ஜெர்மன் வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வண்டி வந்து ஃபீல் ஆகும், நீங்கள் வண்டி ஓட்டும் போதே செம டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெண்டோ ஓட்டுறதுக்கும் ஜெட்டா ஓட்டுறதுக்கும் இது பசாட் ஓட்டுறதுக்கும் செம சேஞ்ச் இருக்கும். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஸ்பெஷல் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக்ஸ்வேகன் குரூப்பில் இருக்கிற பசாட் அப்படின்ற இந்த காரோட ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து ஃப்ரெண்டோட வெஹிக்கிள். நான் வந்து இது நாங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியிருக்கோம் வண்டி வாங்கிட்டு வந்து. ஸோ நாங்கள் இதில் திருச்செந்தூர் போயிட்டு இருந்தோம், கேரளா போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த வண்டியை வந்து ரிவ்யூ நான் போட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபோக்ஸ்வேகன் பசாட்டோடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை நீங்கள் ரிவ்யூன்னு எடுத்தாலும் சரி, நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு கார் ரிவ்யூ வந்து போகலான்றேன். உங்களுக்கு எந்தெந்த கார் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க. நிறைய லக்ஸரி கார்ஸும் வரும். ஸோ ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மற்ற சின்ன சின்ன வண்டிகள் அதையும் வந்து நம்ம கிடைக்கிற வண்டி எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ எனக்கு தெரிஞ்ச அறிவில் எனக்கு தெரிஞ்சதுல நான் உங்களுக்கு வந்து இந்த கார்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃபோக்ஸ்வேகன் பசாட்டை வந்து காமிக்கிறேன். வண்டி எப்பயுமே ஃபோக்ஸ்வேகனோட குரூப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த ட்ரை கிரில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல். 13 மாடலுக்கே வந்து சேம் ட்ரை கிரில்லு, கீழே வந்து ஃபுல்லாக ஃபிட் அண்ட் ஃபினிஷில் க்ரோமு, சைடில் இருக்க க்ரோம் கலரில் இருக்க அலாய் வீல்ஸாக இருக்கட்டும், வண்டி வந்து செம சாலிடான வண்டிங்க. நாங்கள் வந்து எடுத்து திருச்செந்தூர் போனோம், எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்தோம். வண்டி வந்து கல் மாதிரி போவோம். வண்டியோட வாக்ரவுண்ட்லேயே தெரியும் எவ்வளோ குரோம்ஸ் போட்டிருக்காங்கன்னு. உள்ளே இருக்க ஹெட்லைட்டு, இது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் 2013லேயே. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வாஷரு, நீங்கள் வந்து ஸ்டேரிங் திருப்பினீங்கன்னா கீழே இருக்க ஃபாக் லைட்ஸு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூட எங்கே பார்த்தாலும் குரோம், டோரு கிளாஸு, மேலே ரூஃபு, பின்னாடி பம்பரு. வண்டியில் வந்து குரோமுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டு. ஃபோக்ஸ்வேகனில் வந்து ஜெட்டா, அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற ஒரு பெரிய வண்டி 30 லேக்ஸ் பக்கம் இருக்கிற வண்டியில் வந்து இந்த பசாட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் ஜெட்டா வச்சுருக்கவங்க, வெண்டோ வச்சுருக்கவங்க வந்து சொல்லியிருக்காங்க பசாட் வந்து செமையாக இருக்கும் செமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் செம்மையாக இருக்கும் இந்த வண்டி. இது வந்து 2 லிட்டர் இன்ஜின். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கும். உள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியமாக வுட் கிளாடிங் கொடுத்து, சின்னதாக ஒரு குரோம் லைனிங்லாம் கொடுத்து செம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டீரியர் இதில் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது. ஸோ மெமரி சீட் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாமே எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு. பின்னாடியுமே வந்து ஆக்சுவலி செம கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நாங்கள் வந்து பின்னாடியுமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெட்ரூமாக இருக்கட்டும், சன்ரூஃபு, ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி செடான். ஆனால் கொஞ்சம் லக்ஸரியாக வேணும். இதில் வந்து குரோம் பெடல்ஸு செமையாக இருக்கும். எனக்கு பிடிச்சதே இந்த வண்டியில் இந்த கிளாக் இருக்கு இல்லையா, இங்கே மேலே இருக்க இந்த டைம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றினாங்க. வண்டி எடுக்கும்போது யோசிச்சோம் இந்த டைம் வந்து எப்படி இதில் அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே இருக்க டிஜிட்டலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்படியே ரவுண்ட் ஆகுது. செம பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன் நான். செம கூலஸ்ட்டு ஃபீச்சராக இருக்குது இல்லை, செம வண்டிங்க இது. நீங்கள் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது, போட்டுட்டு எடுத்து அடிச்சிங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் கூட தொடர்ந்து போகலாம். சூப்பரான வண்டி இது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா சேம், நீங்கள் இன்ஜின் பே எது ஓப்பன் பண்ணாலுமே ஜெட்டா பசாட்டா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 லிட்டர் இன்ஜின். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது, பேடல் ஷிஃப்ட் எல்லாமே வந்துருக்கு. இது வந்து ஒரு 160 BHP பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஜினு. 350 Nm ஆஃப் டார்க் ஆஸ் யூஷுவல். போலோவே நிறைய பேருக்கு பிடிக்கும், ஜெட்டா அதை விட பிடிக்கும். அதை விட இது பசாட் வந்து எப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்கிற ஒரு ஆல் பேக்டு வெஹிக்கிள்ன்ற மாதிரி தான் பசாட்டு. நான் எதிர்பார்க்கல, சூப்பர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் பசாட், நாங்கள் இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செமையாக இருக்க வண்டி, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் ஜாஸ்தி ஆஸ் யூஷுவல். நீங்கள் வந்து ஜெர்மன் வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெர்மன் வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி தான் பெருசாக சொல்லுவாங்க. ஒரு கையால் இந்த டோரை கூட நம்மளால் தூக்க முடியல, செம ஸ்ட்ராங்குங்க இந்த பாடி. இது இது வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது.
இப்போ இந்த வண்டியில் இருக்க உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ எல்லாமே வந்து மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து இதுலேயும் 2013 பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வாஷர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக் தாங்க இந்த வண்டியில் ஒரு சவரியான விஷயம். கியர் பாக்ஸ் வந்து ஸ்போர்ட் மோடும் இல்லையே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம், டிரைவில் இதுவும் போட்டு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இருக்குது. நிறைய ஃபீச்சர் கொடுத்து 13 இப்போ இருக்க வண்டிகள் 2013 பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க்கிங்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து ஆட்டோ பார்க் அசிஸ்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் ஆகும். இது வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது. நான் உடைய இப்போ வந்து ஒரு ட்ரைவ் போவோம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க, தொட்டிங்கன்னா சரி வண்டி பறக்கும். இந்த வண்டியோட ஆடியோ சிஸ்டம் கம்பெனியில் வந்ததே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப வந்து செம குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஆடியோ சிஸ்டம். அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகன் குரூப்ஸில் நீங்கள் ஆடியன் விடபிள்யூ குரூப்ஸில் இருக்கிற அவங்களுடைய டிஎஸ்சி கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மற்ற மாருத்தியோட கியர் பாக்ஸு, ஹியூண்டாயோடைய நார்மல் கியர் பாக்ஸ், மாருத்தியோட ஏஎம்டி, ஹியூண்டாயோடைய டிசிடியில் அந்த கியர் பாக்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு இவங்களுடைய இந்த டிஎஸ்சி வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் கூட இருக்காது, அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்போர்ட் மோடு போட்டு அடிச்சிங்கன்னா வண்டி உடனே பறக்கும். இந்த வண்டியிலேயே நீங்கள் நார்மலாக ட்ரைவ் மோடு போட்டுட்டு அப்படியே ஒரு 100 க்ரூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ட்ரைவ் மோட்லேயே இருக்கிற இதில் வந்து பேடல் ஷிஃப்ட் போட்டிங்கன்னா பேடல் ஷிஃப்ட் போட்டு கூட யூஸ் பண்ணி ஓட்டலாம், செமையாக இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவுக்கும் மாறும். நீங்கள் வந்து அந்த கரெக்டான இன்டர்வலில் பேடல் ஷிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டீம் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ செமையாக இருக்கும் இந்த வண்டி. இந்த மாதிரி லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸில் அப்படியே ஒரு 100 ஓட்டினு வச்சுக்கோங்களா, வண்டி அப்படியே மிதந்துட்டு போவாப்பில் சூப்பராக இருக்கும். வண்டி வந்து செம்ம ஸ்மூத்தான வண்டி, டீசல் வண்டி மாதிரியே இருக்காது நீங்கள் ஓட்டுறதுக்கு. ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால அப்படியே வந்து வண்டி சில்லாக க்ரூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா கூட வண்டி வந்து பவர் கொஞ்சம் அள்ளி தெரிப்பாப்பில் சவுண்டு கேட்குதா. வண்டி வந்து ஃபோர்த்து கியரில் வண்டி வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க இது. போதும் நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் ஸ்போர்ட் மோட்லேயே ஓட்டுவேன், ஸ்போர்ட் மோட்லாம் ஓட்டவே மாட்டேன். ஸோ சும்மாவில் காமிக்கணுன்றதுக்காக இது ஸ்போர்ட்ஸ் மோட்லெலாம் நல்லா வேகமாக ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஆக்சுவலி செடான்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்ஸ்வேகன் பசாட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து வெண்டோ, ஜெட்டா, பசாட் எது எடுத்தாலுமே இந்த பசாட்டுக்கு வந்து தனி ஃபேன் பேஸே இருக்குது. வண்டியோட ராக் ஸ்டெடினஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வண்டி வந்து ஒரு ஆக்சலரேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு டீசலரேட் பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா வண்டி வந்து கல் மாதிரி இருக்கும், பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. இதோட கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஎஸ்சி கியர் பாக்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான கியர் பாக்ஸ். நீங்கள் அப்படியே ஸ்போர்ட் மோட்டில் பொடியாக வண்டி தெரிக்கும். ஸோ சூப்பரான வண்டி இது, செமையாக இருக்கும். இது மாதிரி வேவரியாக இருக்கிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம ராக் சாலிடாக போகும், பயங்கரமாக இருக்கும் வண்டி. செம சாலிடு வண்டி, அதுவும் இல்லாமல் வண்டி வந்து உங்களுக்கு செம ஸ்டேபிளாக இருக்கும். இந்த வண்டியோடைய பில்ட் குவாலிட்டி வந்து சத்தியமாக அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் டோரை சாத்தும் போதே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், அது வந்து செம ஹெவியாக இருக்கும் வண்டி, செம பில்ட் குவாலிட்டிங்க. டிக்கியோட டோராக இருக்கட்டும், போனட்டு, சைடில் இருக்க டோர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் பில்ட் குவாலிட்டி. வண்டி வந்து ஃபீல் ஆகும், நீங்கள் வண்டி ஓட்டும் போதே செம டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெண்டோ ஓட்டுறதுக்கும், ஜெட்டா ஓட்டுறதுக்கும், இது பசாட் ஓட்டுறதுக்கும் செம சேஞ்ச் இருக்கும். சூப்பரான வண்டி இது. இந்த வண்டியில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பெக்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸில் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் இருக்குது. நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்க கொடுக்க வண்டியில் பவர் வந்து தெளிக்கும். அதே அளவுக்கு உங்களோட ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் பிரேக்ஸும் வெஹிக்கிள் சேசிஸோட பிஹேவியராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கார்னர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அப்படியே ஒரு கர்வ் எடுத்து வண்டி வந்து நீங்கள் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் அடித்து தூள் கிளப்பலாம். செம்மையாக இருக்கும் வண்டி ஓட்ட இந்த கார்னர்ஸில், சான்ஸே இல்லை. வண்டி வந்து இது வந்து வில்லேஜ் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கேன், அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேறு மாதிரி சீனாக இருக்கும்.
வண்டியோட பவராக இருக்கட்டும், ஹேண்ட்லிங், பிரேக்ஸ், இது மூணுமே வந்து பசாட்டில் பெரிய ப்ளஸ்ஸு. செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வில்லேஜ் ரோட்ஸ்லேயே நீங்கள் ஒரு 70-80 அடி இந்த சிங்கிள் ரோடாக இருக்குது, நீங்கள் வந்து பறக்கலாம், வண்டி வந்து சூப்பராக போகும், செமையாக இருக்கும். எனக்கு வந்து ஹைவேல 100-110 நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதை விட எனக்கு இந்த மாதிரி ரோட்ல 60-70 வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வண்டி ஜாகுவார் சூப்பராக இருந்தது எனக்கு இதே இந்த ரோட்டில். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வண்டி ஒன்று இருந்தது, ஃபியஸ்டா 1.6S, அந்த வண்டி எல்லாமே வந்து வில்லேஜ் ரோட்டில் செமையாக இருக்கும். ஸோ பசாட் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வித் பர்ஃபெக்ட் ஹேண்ட்லிங், ஸ்டேரிங், வேறு மாதிரி இருக்கும் வண்டி. சான்ஸ் கிடைச்சா பசாட் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். Volkswagen Passat உடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காரில் நம்ம வந்து சந்திப்போம். இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்கணும்னா அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் தான், எக்ஸ்பென்சஸ்னா மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட இருந்தாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்டெபிலிட்டி, பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி சேஃப்டி ஆக்சுவலி நல்ல 6 ஏர்பேக் உள்ள மாடல்ன்றதுனால. ஸோ நீங்கள் வந்து Volkswagen Passatலாம் யூஸில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 7-8 lakhsல நிறைய வண்டி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், கிவ் இட் அ ட்ரை, சூப்பரான கார். ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு காரில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வந்து என்ன வண்டி போடலான்றதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்லாண்டவன், பை.